கணபதயே நமக. ஜயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, புலருகின்ற இன்றைய பொழுது உங்களுக்கு புதிய மகிழ்ச்சியை தரப்போகிறது. இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நன்மைகள் யாவும் நிகழும் ஒரு நல்ல நாளாய் இந்த நாள் உங்கள் வாழ்வினில் அமையப்போகிறது. இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியிலே செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 2019ஆம் வருஷம் தமிழ் வருடத்திலே விகாரி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதிக்குரிய தின பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த நாளிலே சந்திர பகவான் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலே பவனி வருகிறார். இந்த திங்கட்கிழமையிலே இன்றைய கிரக நிலவரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமா? மிதுன ராசியிலே அரவேணும் ராகு பகவான் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னி ராசியிலே மதன கோபால யோகம் அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசியிலே குணம் எனும் வியாழ குரு பகவான் குதூகலிக்கிறார். தனுசு ராசியிலே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானோடு வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேண்மையாய் ரட்சிக்க கேது பகவானும் கூடியிருக்கிறார். மீன ராசியிலே சந்திர பகவான் உலா வருகிறார். இனி 12 ராசிகளை 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கு என்ன என்ன நன்மைகளெல்லாம் இன்றைக்கு நிகழப்போகின்றன என்று காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே தலை சிறந்த மாற்றங்கள் ஏற்பட போகிற நல்ல நாள். காலபுருஷ தத்துவத்திலே 1வது ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் என்றைக்குமே பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க. ஒரு தலைமை பொறுப்பு, குடும்பமாக இருந்தாலும் தலைவராக இருக்கணும், தலைமை பொறுப்பில் இருக்கணும். அதற்கு தகுதியுடைய உங்களுக்கு இந்த நாள் வியாபார முயற்சிகளில் நல்ல வியாபாரத்தை பெருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதற்குரிய வாய்ப்புகள் கூடி வரும். 6ஆம் இடத்தில் புதன் பகவான் உச்சம். உங்களுடைய வியாபாரத்தில் கடன் வாங்கி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ உங்களுக்கு இருக்கு. மிகச்சிறப்பாக விரிவுபடுத்த இயலும் நல்ல நாள். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இப்போ எஜுகேஷனில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். புதன் பகவான் உச்சமாக இருக்கிறார், சந்தேகமில்லை. ஆனால் அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆவது ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இப்போ நீங்கள் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ சில ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்குது. கண்களில் பிரச்சனை, கால்களில் பிரச்சனை, இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த உடல்நல குறைவுகள் கொடுத்து கொண்டு இருக்கும். சிலருக்கு சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அவர்களெல்லாம் நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறார். பெண்களை பொறுத்தவரை இந்த நாளில் திருமணம் குறித்த ஒரு நல்ல தகவல் வரும். திருமண பருவம் வந்துருச்சுங்க, கல்யாணம் கூடி வரல. பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது. குருபலன் வருஷந்தோறும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ போன வருஷம் குருபலனுங்கிறாங்க, அடுத்த வருஷம் குருபலனுங்கிறாங்க, ஆனால் கல்யாணம் கூட இல்லையே. அப்படின்னா அந்த கல்யாணத்தில் உங்கள் சுயஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளையும் நிவர்த்தி பண்ணணும். இந்த நாள் திருமண விஷயங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக, சுப நாளாக, சுப முகூர்த்த நாளாக உங்கள் வாழ்க்கையிலே அமைகிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணவு பதார்த்தங்கள் ஃபுட் பாய்சனாக வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து பயன்படுத்தணும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வம்பு வழக்குகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. யாரிடமும் ஒரு மனசு விட்டு பேசுகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய குறைகளை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் எதிர்பாராத ஒரு நல்ல தன லாபம் ஏற்பட போகிறது.
உங்களுடைய காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாள். பஞ்சமத்தில் உங்கள் ராசியாதிபதி நீச்ச பங்க ராஜ யோகம் பெறுகிறார், மிகச்சிறந்த யோகம். பெண் தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் உருவாகும். இப்போ எங்கேயாவது எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா நீங்கள் போய் ஸ்டால் போடணும். ஏதாவது மாலில் ஒரு கடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த பெண் தொழில் முனைவோர்கள் அதை பயன்படுத்திக்கிடணும். அதே போல் கலை நுட்பம் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்களுடைய சுய தொழிலை தொடங்கலாம். நான் கலைப்பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு தொழில் செய்கிறேன், ஓவியம் வரையக்கூடிய ஒரு விஷயத்தை செய்கிறேன், எனக்கு கலைகளின் மீது, கலா ரசனை மீது நாட்டம் என்று சொல்லக்கூடியவர்கள் இது பொன்னான காலகட்டம், பயன்படுத்திக்கிடணும். வியாபாரத்திலும் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு. பஞ்சமத்தில் புதன் உச்சமாக இருக்கிறார் என்றால் ரிஷபராசிக்காரர்களுடைய பூர்வ ஜென்ம அனுக்கிரகம் பேசுகிறது அப்படின்னு அர்த்தம். பூர்வ ஜென்மம் பேசுவானா இன்றைக்கி பேசும், பயன்படுத்தி பாருங்கள், பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும். என்ன ஒரு அமைப்பு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில தடைகள் வரும், கவலைப்படக்கூடாது, நிவர்த்தி ஆகிடும். சிலருக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடிய சில அமைப்பு இருக்குது, நம்ம இருக்கலை. ஆனால் நீங்கள் முறைப்படி விநாயகரை வழிபட்டு விட்டு தொழிலை தொடங்கினால் வெற்றிகரமாக இந்த நாள் அமையும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும் நல்ல நாள். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் இதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமகா என்று குரு பகவானை வழிபடணும். ஓம் குருவே நமகா என்று அழகு தமிழிலே சொல்லலாம். குரு பகவானை வழிபட வழிபட இந்த மாணவர்களுக்கு கல்வி நலம் மிகச்சிறப்பாக அமையும். அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். மிருகசிரிஷ நட்சத்திரத்தைச் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், ரோஜா வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, இது ஒரு பொன்னான நாள் உங்கள் வாழ்க்கையில். மிதுனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சமாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். உங்களுக்கு யோகங்களை அள்ளி வழங்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசியாதிபதியோடு இணைந்து நீச்சபங்க ராஜ யோகம் பெறுவது மிகச்சிறந்த யோகம். சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறாரே, அது உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயர்த்தப் போகிற ஒரு நல்ல சூழல். இப்படி ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. வேலை வேணும்னு நினைக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் இன்று முயற்சி செய்யணும். நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு தடைகள் இருக்கிறது, நான் என்னுடைய உயர் அதிகாரியோடு பேச விரும்புகிறேன், பேசலாமா? இன்றைக்கி பேசுங்க, பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக உள்நாட்டிலே பெரிய தொழில் செய்யக்கூடிய தொழில் அதிபர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அதிர்ஷ்டகரமான சூழல் நிலவும். எந்த தொழில் கை நழுவி போனதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த தொழில் லாபகரமாக ஆகப்போகிறது என்ற ஒரு நல்ல செய்தி வரும். புதியதாக ஃப்ளாட் வாங்கக்கூடிய யோகம் இன்று உண்டு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக கல்லூரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் சமீப காலமாக மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த சூழல் இன்றைக்கி சரியாயிடும். எஜுகேஷன் மேலே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க, நல்ல வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய ஒரு திருநாள் இந்த நாளில். மிருகசிரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய உள்ள கருத்துக்களை ரகசியமாக வச்சுக்கிடணும். எல்லார்ட்டையும் ஓப்பன்டாக இன்றைக்கி இருக்கக்கூடாது. சிறுவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டும், மறுக்காமல் பயன்படுத்திக்கிடணும். வாய்ப்பு வரும்போது விட்டுறது, பின்னால் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு, அதை மட்டும் நான் பயன்படுத்தி இருந்திருந்தேன்னா பெரிய ஆளாக இருப்பேன் அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை. வாய்ப்பு வரும்போது பயன்படுத்துங்க.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்களுக்கு இது அதிர்ஷ்டகரமான நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், பவள வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள். உங்கள் வாழ்க்கையில் மிக மிக மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் உச்சமாக இருக்கக்கூடிய புதனின் சாரத்தில் உட்கார்ந்தார். வேலை வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணினா அதில் 100% வெற்றியை நீங்கள் உறுதியாக பெற முடியும். உங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன், எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் தொடக்கூடிய கம்யூனிகேஷன் இன்னைக்கு வெற்றி பெறும். இன்னும் பலருக்கு பிபிஓ சென்டரில் வேலை கிடைக்கும், கம்ப்யூட்டர் துறையில் இன்றைக்கி வேலை கிடைக்கும். சிலருக்கு லாட்டில் உங்கள் பேர் செலக்ட் ஆகி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள். இரண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும். இந்த உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இப்போ சிலருக்கு மன தடுமாற்றங்கள் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்கும். அப்படி மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். அதுக்கு ரிசல்ட் அங்கே இருக்கும், என்ன பண்ணணுங்கிற சூட்சமம் உங்கள் சுயஜாதகத்தில் இருக்கும். இந்த நாள் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுக்கர பகவான் 3 இடத்திலே நீச்சபங்க ராஜ யோகம் பெறுவது. கோழையாக சில விஷயங்கள் நீங்கள் இருந்துக்கிட்டு இருப்பீங்க, சில பயம் இருக்கும், உங்களை மிரட்டி சிலர் பயன்படுத்தி இருப்பார்கள், என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு புதியதாய் பிறந்தோங்கிற அளவுக்கு ஒரு சக்தி வரும். அந்த சக்தி தீயவர்களை எதிர்த்து உங்களை போராட வைக்கும், தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். ஒரு காலத்தில் பெண்களை தலை குனிந்து வாழணும், தரையை பார்த்து ரோட்டை பார்த்து நடக்கணும், நீ எப்போவுமே நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருந்தோம். மகாகவி பாரதி தான் சொன்னான், நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை வேணும்னு சொன்னான். பெண்களுக்கு நிமிர்ந்து பார்த்து நீங்கள் நடக்கணும், எந்த காலமும் உங்களுக்கு பயங்கள் கூடாதுன்னு சொன்னான். அப்படி ஒரு புதுமை பெண்ணாக கடகராசி பெண்கள் இன்றைக்கு இருப்பீர்கள். உங்கள் பிரச்சனைகளை அப்படி அலக்கா தூக்கி வீசிட முடியும். ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய நாள். பூசம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்த தடைகள் விலகும் நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ் தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும் நல்ல நாள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம், தேன் வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்கள் பஞ்சமாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டம் அது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2 ராஜக்கிரகங்களில் ஒன்றான சூரிய பகவான் உங்களுடைய ராசியாதிபதி இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறார். மனதிலே போட்டு வைத்த திட்டங்களெல்லாம் அற்புதமான வெற்றியை பெறும். பகைவர்கள் இப்போது சமாதானம் பேச வருவாங்க. உங்களை பகைச்சிக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது, ஏன்னால் காலம் சாதகமாக இருக்கிறது. காலம் சாதகமாக இருக்கிற போது கல் தடிக்கினாலும் கீழே விட மாட்டோம். காலம் சாதகமாக இல்லை வச்சுக்கிடுங்க, ஒரு புல் தடுக்கி கீழே விழுந்துருவோம் இல்லையா. வாழ்க்கை அதுதான் உண்மை. புல் தடுக்கி பயில்வான்ங்கிறாங்க. அவர் பெரிய பயில்வான் தான், ஆனால் நேரம் சரியில்லை, புல் தடுக்கி கீழே விழுந்துடுறார். ஆனால் இன்றைக்கு என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் சமாளிப்பீர்கள், எதிரிகள் உங்களிடம் பணிவார்கள். நல்ல நாள். 8 இடத்துல சந்திரன் இருக்காரையா, சந்திராஷ்டமம் சொல்கிறாங்களே, இருந்துட்டு போட்டுமே. உங்களுடைய மனதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், நீங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை. தாயாருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். நல்ல தன லாபத்திற்குரிய நாள். பிஸ்னஸில் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குவோமாங்கிற எண்ணம் இப்போ ஏற்படும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். புதிய ஃபீல்டை பற்றின ஒரு
இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கிடணும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான நாள், கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இப்போ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கொஞ்சம் சிரமப்படுறீங்க, அவர்கள் விநாயக பெருமானை துதிக்கணும். அல்லல் போம், அல்விரை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் விற்றிருக்கும் கணபதியை கைத்தொழுதகால் அப்படின்னு விநாயகரை வழிபடணும், திருவண்ணாமலை விநாயகரை. அப்போ உங்களுக்கு பிடித்த இந்த வயிற்று வலி, உடம்பு பிரச்சனைகள்லாம் விலகி கல்வியிலே நாட்டம் பெருகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமண விஷயங்கள் கைகூடும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபாரிகளுக்கு நஷ்டங்கள் குறைந்து படிப்படியாக லாபங்கள் பெருகும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம், கத்திரிப்பூ வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இது மிக மிக அதிர்ஷ்டமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு. ராசிநாதன் புதன் பகவான் உச்சமாக இருக்கிறார். ஓம் கஜதுவஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாது என்ற புதனுடைய காயத்ரியை சொல்லலாம். ஓம் புதனே போற்றின்னு அழகு தமிழில் சொல்லலாம். இந்த நாளிலே அப்படி ஒரு 108 முறை நீங்கள் சொல்லிக்கொண்டிருந்தால், ஓம் புதனே போற்றின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வியாபார முயற்சியில் அதீத லாபம் கிடைக்கும், அது பார்க்கலாம். முடிந்தால் இந்த காலகட்டத்திலே கன்னியா ராசிக்காரர்கள் சுதர்சன ஹோமம் ஒன்றை உங்கள் இல்லத்திலே நடத்தி கொள்ளலாம். எப்படிப்பட்ட வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சுதர்சன ஹோமத்தை வீட்டில் பண்ணணும், வியாபார ஸ்தலத்தில் பண்ணணும். நல்ல வியாபார எதிர்ப்புகளை மீறிய லாபம் வந்து சேரும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உங்கள் கல்வி நிலையங்களிலே பாராட்டுக்கள் குவியும் நாள். நல்ல மாணவர், எங்கள் கல்லூரியுடைய சிறந்த மாணவர், எங்கள் பள்ளியுடைய சிறந்த மாணவர் என்ற பெயர் கிடைக்கும். அது ஒரு யோகமான விஷயம். இந்த நாளில் பெண்கள் தங்களுடைய உடல் நலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடணும். குடும்பத்தில் வயதான பெண்கள் இன்றைக்கி அறிவுரை சொல்லுவாங்க, இந்த பெருசுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு அதன்படி நடக்கணும். ஆகவே இந்த நாள் பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்தால் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் பெருகும். உத்திரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் புகழ் பெறுவார்கள். அஸ்தம் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் வரதராஜ பெருமாளை வழிபட்டால் இன்றைக்கு நன்மைகள் பெருகும். காஞ்சி வரதராஜரை வழிபடணும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி நலம் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம், ஊதா வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சியான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சந்திர பகவான் 6 இடத்தில் இருக்கார். நல்ல வேலை வேணும் அப்படின்னு தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை இந்த நாளில் அமையும். எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா என் குடும்பத்துக்கு நான் அப்படி செய்திருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் ஈடுபாடு உடையவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். 9 இடத்திலே இப்பொழுது ராகு பகவான் இருக்கிறார். தந்தையாருடைய உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். அவர் செய்யக்கூடிய தொழிலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அவருக்கு கொடுக்கும். சுக்கர பகவான் 12 இடத்தில் இருக்கார். நீச்சமாக இருக்காரே நினைக்கக்கூடாது, நீச்ச பங்க ராஜ யோகத்தை பெறுகிறார். இந்த யோகம் உங்கள் வாழ்க்கையில் திடீரென்ற அதிர்ஷ்டங்களை உண்டாக்கும். இந்த மாணவரா இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்துட்டாரே, இவ்வளவு பெரிய சாதனைகள் புரிகிறாரேன்னு உங்களை பாராட்டுவாங்க. எப்படிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் இந்த வியாபாரத்திலே கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு குடும்பத்திலே எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன விரும்புகிறாங்க, ஒரு வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி அவர்களுடைய அரவணைப்பு இருந்தால் இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு நன்றாக இருக்கும்.
நீதி கதைகள் சொல்கிறார்கள், தேவையான நேரத்திலே நமக்கு அறிவுரைகள் வழங்கி வாழ வைக்கிறார்கள். தவறுகள் எதுன்னு அப்பா அம்மா சொன்னால் கூட பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது இல்லை, தாத்தா பாட்டி சுட்டி காட்டும் போது பிள்ளைகளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. என்றைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸை விட்டுறக்கூடாது. கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பங்களாக மாறிப்போய்விட்டன. கூட்டு குடும்பங்கள் என்ற அருமையை நாம் இழந்திருக்கிறோம். இந்திய திருநாட்டுடைய பண்பாடு சார்ந்த ஒரு தன்மையை இழந்திருக்கிறோம். நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த உறவுகளினுடைய பிள்ளைகள் இழந்து விட்டார்கள் இல்லையா? தாத்தா பாட்டி கதைகள் சொன்ன காலங்கள் போயிருச்சு. செல்ஃபோனுங்கையுமா அந்த குழந்தைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் நல்ல வழிகாட்ட நம்முடைய குடும்பங்களிலே பெரியவர்கள் இல்லாமல் போகிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த தருணங்களை பயன்படுத்திக்கிடணும். பிள்ளைகளுக்கு பெரியவங்களை பற்றி எடுத்து சொல்லணும். நாம் வாழ்ந்த குடும்பம் இப்படிப்பட்டது, தாத்தா எப்படிப்பட்டவர், பாட்டி எப்படிப்பட்டவர், எப்படி அன்பினாலே இந்த குடும்பத்தை வழிநடத்தினார்கள். பொருளாதார கஷ்டம் என்ன இருந்தாலும் பிள்ளைகளுக்கு காட்டாமல் நல்ல முறையில் நம்மளை வளர்த்தாங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். நம்ம பெரியவர்களை கண்டால் மதிக்கணுங்கிற பழக்கத்தை சொல்லித்தரணும். பல குடும்பங்களை தாத்தா பாட்டியை பேரம் பேத்திக்க கண்டுக்கிறதே இல்லை. ஆகவே அந்த மதிப்பை சொல்லித்தரணும். பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டை கற்றுக் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிள்ளைகள் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். இன்றைக்கி துலாம் ராசிக்கார மாணவர்களை பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான நாள். துலாம் ராசி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது நல்ல நாள். குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை இருக்குது. அது இன்றைக்கி உடல் நலத்தை பார்த்துக்கிடணும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சதா ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நரசிம்மரை வழிபட்டால் நன்மைகள் நிகழும். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வியிலே ஒரு நல்ல சூழல், நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக இருக்கும். நல்ல தன வரவு, கல்வியில் நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் அமையக்கூடிய நாள். விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் மிகுந்த மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது வேலை விஷயம். தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகஸ்தர்கள், நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் தயவு செய்து வேலையை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்கள் ஹையர் அஃபிஷியல் எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட கோவப்படுறாரு, என் டீம் லீடர் சரியில்லை, எனக்கு வேலை தேவையில்லை அப்படியெல்லாம் இப்போ முடிவெடுக்கக்கூடாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கக்கூடிய நேரம் தெரியுதா, அமைதியாக போங்க. இந்த நாளில் புதியதாக வேலை பலருக்கு கிடைக்கும், அந்த யோகமும் இருக்குது. விஞ்ஞானிகள் மிகச்சிறந்த சாதனைகளை இன்றைக்கு புரிவீர்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணம் குறித்த நல்ல தகவல் வரும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வியிலே நல்ல வல்லமையை பெறுவீர்கள். உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் காரிய வெற்றிக்குரிய நாள். மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு. எடுத்த காரியமெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி. வெளிநாட்டுக்கு போகணும், என் முயற்சி வெற்றி பெறணும்னா இங்கே அருமையாக வெற்றி பெறும். உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மெடிக்கல் அட்வைஸ் இன்றைக்கி எடுத்துக்கலாம், நல்ல தீர்வு கிடைக்கும். வியாபார முயற்சிகளிலே அதீத லாபம் கிடைக்கக்கூடிய நாள். பயன்படுத்திக்கிடுவீங்களா இன்றைக்கி? உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய திட்டங்களை இன்றைக்கி வகுத்துக்கிடுவீங்க. திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் கூடி வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நடைபாதை வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் உண்டு. உங்கள் காரியங்கள் யாவும் வெற்றி பெற நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம்.
கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபம் கொடுக்கும். கடந்த காலங்களில் உங்கள் பிஸ்னஸில் ஒரு நெருக்கடி இருந்துச்சு, அது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது, சந்தோஷப்படணும். எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் பிஸ்னஸில் நிவர்த்தியாகும். இந்த நாளில் வேலையை தேடக்கூடியவர்களுக்கு அருமையாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்கள் கல்வியில் ஜொலிப்பீங்க. சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பெண்களுக்கு உங்கள் கனவுகள் நனவாகும் நல்ல நாள். வீட்டுக்காரர்கிட்ட இது வேணும் அது வேணும் நீ கேளுங்க, கிடைச்சிரும், சாதிச்சுக்கிடுங்க. இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். மீனராசி அன்பர்களே, மிக மிக அதிர்ஷ்டமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சுமான்னு நீங்கள் பாடலாம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைக்கி இருக்கும். போட்டு வைத்த திட்டங்கள் வெற்றி பெறும். எதிரிகள் விலகி செல்வார்கள், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடி வரும். மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி அமையக்கூடிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில தடுமாற்றங்கள் இருக்குது, சுயஜாதகத்தை பார்த்து தெரிவு பண்ணிக்கிடுங்க. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவி உறவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய காரியமெல்லாம் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம், மாணிக்க வண்ணம். அன்பர்களே, நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்குரிய அற்புதமான நாள். அந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் மனதிலே உள்ள கோரிக்கைகளெல்லாம் நிறைவேறும். நாளைய தினம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.